ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்பாபா ஜேகே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து கட் பண்ணி வச்சுக்கினேன், கத்திரிக்காய் புடிசாக கட் பண்ணிக்கினேன். இப்போ வந்து நம்ம செய்முறை பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுன்னா சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வேக வச்சுட்டு கூட லாஸ்ட்டாக கூட கடைஞ்சிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே தாளிச்சுட்டு லாஸ்ட் அப்படியே கடைஞ்சிக்கலான்னு குக்கரில் போட்டு விசில் வச்சு அப்புறம் கடைஞ்சி இப்போ பூண்டை போட்டுருவேன் நான். இப்போ நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதில் புளிப்பு தன்மை வேணும்னா கொஞ்சம் புளியை கொஞ்சம் லைட்டாக வந்து அரை எலுமிச்சம் சைஸுக்கு எடுத்து நம்ம கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். நான் இப்போ தேவையான அளவுக்கு என்னால் புளி ஊற்றலை, தக்காளி ரொம்ப எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். இதை கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்துட்டு விசிலாக ஆகிடுச்சு, நம்ம எடுத்து கடைஞ்சிக்கலாம். இப்போ நான் கடைஞ்சிட்டேன். கடைஞ்சிட்டு இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் வந்து அதில் கட் பண்ணி வச்சேன் கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் போட்டு கொதிக்கி விட்டோன்னே டிஃபனுக்கு ஏற்ற கத்திரிக்காய் பஜ்ஜி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே பெல்லை கடை புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.